அண்மை செய்தி, பாஜக கொடிகம்பத்தை தாக்க வந்த ஜேசிபியை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜேசிபி வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்த வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபியை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜேசிபி வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்த வழக்கில் இந்த கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்துக்குட்பட்ட காணத்தூர் காவல் நிலைய காடத்தூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட அண்ணாமலை என்பவர் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் வீட்டில் நேற்று ஒரு பிஜேபியின் கொடி கம்பம் நடுவதில் நேற்று ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கிட்டத்தட்ட அந்த பாஜகவின் துணைத் தலைவர் கருணாகராஜன், அமர பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 120 பேர் கைது செய்யப்பட்டனர். 120 பேர் கைது செய்யப்பட்டு நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் கொடிக்கம்பத்தை அகற்ற கொண்டு வந்த ஜேசிபி இயந்திரத்தை கற்களை கொண்டு தாக்கிய, கண்ணாடிகளை உடைத்து மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேத விளைவித்த 6 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காணத்து காவல் நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அமர் பிரசாத் ரெட்டி முக்கிய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுக்குரிய இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குரோம்பேட்டையில் கைது செய்யப்பட்ட அவரை தற்போது நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பின்பு சிறையில் அடைக்க உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். பாஜக கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜேசிபி வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டியை காவல்துறை கைது செய்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.